கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இணைய கீதங்கள் நவம்பர் 6. இரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. 1 பேதுரு 1:5. நம்முடைய அன்றாட வாழ்வில் நமக்கு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள் நாம் எவ்வளவாய் அனுசரிக்கிறோமோ அவ்வளவாய் தேவனுக்கு சமீபமாய் சேர்வோம். சந்தர்ப்பங்களை, சூழ்நிலைகளை உலக ஆதாயத்திற்கு எடுத்து கொண்டோமானால் தேவனுக்கு விரோதமான வழியில் பாவத்திற்கு ஆளாக நேரிடும். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் 2 குரல்கள் மனிதனை நோக்கி பேசுவதாக காண்கிறோம். 1, தாழ்மையும் தேவனுக்கு கீழ்ப்படுதலையும் சொல்லும். இன்னொன்று, எதிரடியாக கர்வமாக சுய இஷ்டப்படி பேசும். நாம் மெய்யாகவே கிறிஸ்துவ ஜீவியத்தில் முன்னேற செல்கிறவர்களாயிருந்தால் நாம் உலக பிரகாரமாக வெற்றிகளை அடைய முடியாது. மாறாக அநேக தோல்விகளையும் வருத்தங்களையும் பிரயாசங்களையும் எதிரியான தந்திரக்காரனான சாத்தானால் பெறுவோம் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இந்த பலவீனமான மண்பாண்டத்திலே நாம் புதிய சிருஷ்டியை ஒரு பொக்கிஷம் போல பெற்றிருக்கிறோம். நமது மாம்சத்தில் பரிபூர்ணம் இல்லை என்பதை நாம் நினைவு கூற வேண்டும். ஆகவே நாம் மிகுந்த மனத்தாழ்மையோடு தேவ சித்தத்துக்கு நம்மால் இயன்றளவு ஒட்டி செல்ல வேண்டும். நம்முடைய சிந்தனையிலும் சொல்லிலும் செயலிலும் தேவ சித்தத்திற்கு ஒத்து செல்வதை வெளிப்படையாக காண்பிக்க வேண்டும் என்பதே. ஆமென்.